பெரியவா சரணம். மகாபெரிவாளோட பரம அனுகிரகத்தினால குரு தசகத்திலேருந்து நாலாவது ஸ்லோகத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். முதல்ல ஸ்லோகத்தை கற்றுனுட்டும், அதுக்கப்புறமா அதுக்குண்டான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். பகவத் பாத பாதாப்ஜ, பகவத் பாத பாதாப்ஜ, விநிவேஷித சேதசா, விநிவேஷித சேதசா, ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ, ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ பிரசாதோ மயி ஜாயதாம், பிரசாதோ மயி ஜாயதாம். குருவின் இடத்துல எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெரியவா கிட்ட தான் கற்றுக்கணும். பெரியவா சித்தி ஆகிறதுக்கு சில நிமிஷங்கள் முன்னாடி கூட சங்கர ஜெயந்தி ஏற்பாடெல்லாம் நல்லபடியாக ஆயின்றிருக்கான்னு சொல்லி பட்டு சாஸ்திரிகள் அவர்கள்கிட்ட கேட்டாராம். அந்த அளவுக்கு குரு பக்தி மகாபெரியவாளுக்கு. எப்பவும் குரு சரண தியானம்தான். தோட்டகாஷ்டகமோ இல்லைன்னா ஆதிகுரு பகவத்பாதாளோட எந்த ஸ்லோகங்கள் சொன்னாலோ, பெரியவாளோட குருவையோ இல்லை பரமகுருவையோ தியானம் பண்ணுறச்சேவோ, பெரியவா பவ்யமாக கையை கட்டிண்டு இல்லைனா கையை கூப்பிடுவாளாம். அதைப்போல் வில்வ மாலையோ இல்லை எந்த புஷ்பத்தையோ பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறச்சேவும் பெரியவா அதை சிரசில் எடுத்து சூட்டிப்பாளாம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் என்ன அப்படின்னு பார்த்தா, பெரியவாளோட சிரசு குரு சரணத்திலேயே மானசீகமாக இருக்கிறதுனால அந்த புஷ்பத்தை தன்னுடைய குருவோட திருவடியில் சூட்டுறதுக்காக மகாபெரியவா சிரசில் தரிச்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இப்போது இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். பாலபெரியவா மகாபெரியவா பகவத் பாதாள்கிட்ட எப்படி ஒரு குரு பக்தி வச்சுருக்கார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மூலமாக எடுத்து சொல்கிறார். பகவத் பாத பாதாப்ஜ விநிவேஷித சேதசா, அப்படி பகவத் பாதாளோட தாமரை போன்று இருக்கக்கூடிய அந்த திருவடியிலேயே மனசு லயிச்சு இருக்கும்படியான அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ சந்திரசேகர குரோஹோ பிரசாதோமை ஜாயதாம், பாலபெரியவாளோட பரமகுருவான சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட அருள் அப்படிங்கிற பிரசாதம் என்னிடத்தில் எப்பொழுதும் நிலைத்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பகவத் பாதாளோட திருவடியையே ஸ்மரண பண்ணிட்டுருக்கக்கூடிய மனசு லயிச்சு இருக்கக்கூடிய சந்திரசேகர சுவாமியோட அருள் அப்படிங்கிற பிரசாதம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் மூலமாக எடுத்து சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகம் நமக்காகவும் பாலபெரியவா மகாஸ்வாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாப்புல அமைச்சிருக்கார். இந்த ஸ்லோகத்தில் பாலபெரியவா குரு பக்தியை பிரதானமாக சொல்லியிருக்கிறதுனால தெய்வத்தின் குரலில் மகாபெரியவா குருங்கிற நாமாவை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். அதில் ஒரு சின்ன பகுதியை சுருக்கமாக நம்ம அனுபவிச்சுட்டோம். அதுக்கப்புறமா எப்பொழுதும் போல் ஒரு சின்ன நிகழ்வையும் அனுபவிக்க போகிறோம். சரி, நம்ம குரு அப்படின்னு சொல்கிறோமே, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதை முதல்ல தெரிஞ்சுப்போம். அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. பெருசு அப்படின்னு அர்த்தம் உண்டு, பெருமை உடையவர், மகிமை கொண்டவர். குரு அப்படின்னா கணம்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு. அது என்ன கணம் அப்படின்னா, மைக்கை பிடிச்சுட்டு பேசுகிறவா எல்லாரும் வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டை மா கணம் பொருந்திய அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுவா இல்லையா, அதை தான் பெரியவா கணம் அப்படின்னும் இந்த இடத்துல சொல்கிறார். அதைப்போல் குரு அப்படிங்கிற நாமாவுக்கு பெரியவர் அப்படின்னும் ஒரு அர்த்தம் உண்டு. பெரியவர்னா எதில் பெரியவர், உருவத்தில் பெரியவரா, வயசில் பெரியவரா, அவா எல்லாரையும் பெரியவான்னு கூட்டிட முடியுமா அப்படின்னா, பிரம்மங்கிற வார்த்தைக்கும் பெருசுன்னு தான் அர்த்தம். அப்போது இந்த குரு பிரம்மம் இதை காட்டிலும் பெருசுன்னு ஒரு விஷயமே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். அனுபவத்தாலும் அருளாலும் ஞானத்தாலும் பெரியவா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மகாபெரியவான்னு சொன்னால் இப்படி ஒரு நாலு விஷயங்களை சொல்லி இதில் சிறந்தவர் அப்படின்னு பெரியவாளோட சிறப்புகளை சுருக்கிட முடியாது.
அதனால தானோ என்னவோ பிரம்மங்கிற வார்த்தையும் குருங்கிற வார்த்தையும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கறது. பெரியவா சொல்கிறா, நம்மோட சங்கர மட்டத்துக்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு, வேற மட்டங்களில் இல்லாத ஒரு பெருமை. அது என்னது? பகவத் பாதாளுக்கு என்ன பெயரோ அவருக்கு அப்புறமா வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆச்சாரியாளுக்கும் அதே நாமாதான், சங்கரா அப்படிங்கிற அந்த நாமாதான். அதனால தான் இப்போவும் மட்டத்துக்கு போனால் என்ன சொல்கிறோம், ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரான்னு சொல்கிறோம். அதுக்கு பெரியவா சொல்கிறா, என் பேர்லேயும் சங்கராங்கிற அப்படி ஆதிகுரு பகவத் பாதாளோட நாமா ஒட்டின்ருக்கிறதுனால தான் நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிட்டேள், எனக்கு ரொம்ப ஞானம் இருக்குது, அருள் அறிவு எல்லாமே இருக்குது, ரொம்ப நான் சிறந்தவன் அப்படின்னு நினச்சிண்டு என்னையும் பெரியவா மகான் எல்லாம் கூட்டுன்ருக்கேள் அப்படின்னு தன்னை ரொம்ப சிரமப்படுத்திண்டு அந்த கிரெடிட்ஸையும் சங்கராங்கிற நாமாவுக்கே கொடுத்துடுறார். பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் ஆன போதும் எப்படி ஒரு வினயத்தோடு பெரியவா சொல்கிறா இல்லையா, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது, குரு பக்தியில் தான் இல்லை, எல்லாத்துலேயுமே பெரியவாளுக்கு நிகர் பெரியவா தான். இப்படி பெரியவா கொண்டாடக்கூடிய பகவத் பாதாளோட சரித்திரத்தில் குரு பக்தியை வலியுறுத்துகிறாப்பில் நடந்த ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கி ஸ்டோரி செக்ஷனில் நம்ம அனுபவிக்க போகிறோம். ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் ஸ்ருங்கேரி அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கிறச்சே, கிரி அப்படின்னு நாமம் கொண்ட ஒருத்தரை சிஷ்யனாக ஏற்றுண்டார். கிரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா பெருசாக ஒன்றும் வாசிக்கலை, ஆனால் கிரிக்கு பகவத் பாதாள் பேரில் அப்படி ஒரு குரு பக்தி, ரொம்ப வினயமானவர். பகவத் பாதாளோட பிரதான சிஷ்யர்கள்னு பார்த்தா சுரேஸ்வராச்சாரியர், பத்மபாதர், ஹஸ்தாமலகரை சொல்லலாம். சுரேஸ்வராச்சாரியர் நிறைய வாசிச்சிருக்கார், விஷய ஞானம் உண்டு. பத்மபாதருக்கும் ஹஸ்தாமலகருக்கும் ஞானம் ஏற்பட்டுடுத்து. இப்படிப்பட்டவா நடுவில் கிரின்னு ஒருத்தர் பகவத் பாதாளின் இடத்துல சிஷ்யனாக வந்திருக்கார். ஆச்சாரியன் சொல்கிற எல்லாத்தையும் இவரால் கிரகிச்சிக்க முடியல. இப்படியே போயின்னு இருக்கு. ஆனால் கிரியின் இடத்துல ஒரு விசேஷம் உண்டு, ஆச்சாரியன் பேரில் பரம பக்தி இருக்கிறதுனால அவருக்கு எப்பப்போ என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாராம் இந்த கிரி. ஒரு நாளைக்கு பகவத் பாதாள் எல்லாருக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக உட்காந்துட்டார். எல்லா சிஷ்யாலும் முன்னாடி வந்து உட்காந்துட்டார். ஒருத்தரை மாத்திரம் காணலை. யார் காணலை? கிரியை காணலை. கிரி எங்கே போயிருக்கார் அப்படின்னு பார்த்தா, ஆச்சாரியனுடைய வஸ்திரங்களை துவைக்கிறதுக்காக ஆற்றுக்கு போயிருக்கார். ஆச்சாரியன் காத்துட்டுருந்தாராம் பாடத்தை ஆரம்பிக்காமல். காத்துருக்கக்கூடிய மற்ற சிஷ்யா எல்லாம் பொறுமையை இழந்துட்டு இருந்தாலாம். அதில் பத்மபாதரால் சொல்லாமல் இருக்க முடியல. அவர் சொன்னார், இந்த கிரிக்கு சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம், அவருக்காக நம்ம எதுக்காக காத்துருக்கணும் ஆச்சாரியாலே, இந்த செவத்துக்கிட்ட சொன்னால் கூட அதுக்கு ஏதாவது புரியும், கிரிக்கு என்ன புரிய போகிறது, அதனால் நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டாராம். இதை கேட்ட ஆச்சாரியாளுக்கு கிரியின் பேரில் அப்படி ஒரு வாத்சல்யம், அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். மானசீகமாகவே அந்த ஞானத்தை கிரிக்கு கொடுத்துட்டார். ஆற்றுலேருந்து துணியை துவைச்சிட்டு திரும்ப வந்த கிரியோட முகத்தில் அப்படி ஒரு புலிவு, தேஜோமயமாக இருந்தாராம், அப்படி ஒரு ஆனந்தத்தோடு இருந்தாராம். எதனால் ஆனந்தம் அப்படின்னா, உள்ள ஞானம் ஏற்பட்டுடுத்து அப்படின்னா முகத்தில் தானாகவே ஆனந்தம் வந்துடும். அப்படி ரொம்ப ஆனந்தத்தோடு வந்து ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் பாடின ஸ்லோகம்தான் தோட்டகாஷ்டகம். தோட்டகாஷ்டகத்துக்கு என்ன அர்த்தம், அஷ்டகம்னா எட்டு ஸ்லோகங்கள்னு அர்த்தம். தோட்டகா அப்படின்னா அது ஒரு விருத்தம், அது ஒரு மீட்டர், ரொம்ப கஷ்டமான விருத்தமாக அது. அந்த விருத்தத்தில் பகவத் பாதாள் பேரில் தன்னுடைய குரு பேரில் எட்டு ஸ்லோகங்கள் பாடினார். பகவத் பாதாளோட பிரதானமான சிஷ்யனாகவும் மாறினார். அப்படிப்பட்ட கிரியை தான் பிற்காலத்தில் இந்த ஸ்லோகம் பாடினதுக்கு அப்புறமா தோட்டகாச்சாரியர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் அழைக்கிறோம். இந்த நிகழ்வுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தா, குருவின் பேரில் பரம பக்தியோடு அசைக்க முடியாத நம்பிக்கையும் வச்சு குருவின் இடத்துல சரணாகதி பண்ணிட்டோம்னா நமக்கு யோக்கியதையே இல்லைனாலும்
குருவோட கிருபையினால பரம அனுகிரகம் ஏற்படும், எல்லா க்ஷேமமும் ஏற்படும்னு சொல்லி நமக்கு தெரியறது. பகவத் பாதாலும் குரு ஸ்துதினு சொல்லி 8 ஸ்லோகங்கள் நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கார். மகாபெரியவா தேவத்தின் குரலில் இந்த ஸ்லோகங்களை பற்றியும் பேசியிருக்கார். அதில் ஒரே ஒரு ஸ்லோகத்தை இப்போ நம்ம அனுபவிப்போம். ஷரீரம் சுரூபம் ததாவா கள்ளத்ரம் யசச்சாரு சித்திரம் தனம் மேரு துல்யம் மனஷ்சேன்ன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததஹ்கிம் 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 ததஹ்கிம். உனக்கு ரொம்ப தேஜோமயமான ஷரீரம் இருக்கலாம், யவ்வனமாக இருக்கலாம், ரொம்ப அழகான மனைவி அமையலாம், அதுபோல் நிறைய பேர் புகழ் உண்டாகலாம், மேருமலையைப் போல செல்வங்கள் ஏற்படலாம். இதெல்லாம் இருந்தும் குருவின் பேரில், குருவோட திருவடியில் மனசு லயிக்கலைன்னா ததஹ்கிம் 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 ததஹ்கிம்ன்றார். அதாவது இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்னு 4 தடவை கேட்குறார். இப்படி 8 ஸ்லோகங்களில் 32 தடவை இந்த கேள்வியை கேட்டிருக்கார். எதுக்காக அப்படின்னா, குருவோட திருவடியில் மனசு லயிக்கணும், குரு ஸ்மரண முக்கியம் அப்படிங்கிறத பகவத் பாதாலும் இந்த ஸ்லோகங்கள் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி மகாபெரிவாளே தெய்வத்தின் குரல்லையும் சொல்லியிருக்கா. பெரியவாளோட கிருப்பையில் இன்றைக்கி குரு பக்தியை பற்றியும் குருங்கிற நாமாவுக்கு என்ன அர்த்தங்கிறதெல்லாமும் தெரிஞ்சுட்டோம். இப்போது இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சேர்ந்து சொல்லிவிட்டு இன்னியோட சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிப்போம். பகவத் பாத பாதாப்ஜ விநிவேஷித சேதசா ஸ்ரீ சந்திரசேகர குரோ பிரசாதோ மயி ஜாயதாம். சர்வம் சங்கரார்ப்பணம். ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா.